வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பெரம்பலூர் புத்தக திருவிழாவை மிகுந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய திரு சரவணன் அவர்களே, மிக சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றிய திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, மிக அருமையான பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சிறு வயதில் யாரெல்லாம் என்கிட்ட உன்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டிருக்காங்களோ அத்தனை பேர்கிட்டையும் நான் கலெக்டர் ஆகணும் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். நான் பள்ளியில் படித்த காலத்தில் அர்ச்சனா ஐஏஎஸ் என்று ஒரு திரைப்படம் வந்தது. நான் கலெக்டராக வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினாலேயே என்னுடைய ஆசிரியர் அந்த படத்தை என்னை போய் பார்க்க சொன்னார். அந்த படத்திலே ஒரு காட்சி வரும், எனக்கு நன்றாக நினைவிற்கு வருகிறது. அந்த பெண் சிறு வயதிலேயே கலெக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவாள். அவளுடைய அம்மா, நீ நன்றாக படித்தால்தான் கலெக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்த விடாமல் அந்த குழந்தையை வளர்ப்பாள். ஒரு நாள் அந்த குழந்தை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது தூக்கத்துல இப்படி தூங்கி விழும். அவங்க அம்மா, இப்படி தூங்குனா எப்படி கலெக்டர் ஆகுறதுன்னு தலையில கட்டிருக்க ரிப்பனை ஜன்னலோட சேர்த்து கட்டிடுவாங்க. இப்படி தூங்கி இப்படி விழ முடியாது. அதை பார்த்த பிறகு கலெக்டர் ஆகணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணுமா என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனாலும் கூட என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் நிறைய பத்திரிகைகளில் என் பேட்டி வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் வருங்கால கலெக்டர் என்றுதான் அந்த பேட்டியினுடைய தலைப்பே இருக்கும். கீழாம்பூர் சுப்பிரமணியம் அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவருகிற கலைமகள் இதழில் கூட அப்படித்தான் வந்தது. கலெக்டர் ஆக வேண்டும் என்று துடிப்போடு இருந்த இந்த சுமதி ஸ்ரீயை சரவணன் போன்றவர்கள் இது போன்ற மேடைகளை கொடுத்து கொடுத்து கலெக்டர் ஆக விடாமல் சரி செய்து விட்டார்கள். சாந்தா அவர்களை பார்க்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த கம்பீரம், அந்த பதவி, அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். அங்கங்கே நின்று கொண்டிருக்கிற மக்கள் இப்படி மையமாக வந்து உட்காரலாம், அதுதான் நீதியாகும் என்று உயர்மட்ட குழு கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாடே இப்போது அதை பேசுவதால் நானும் அதை பேசுகிறேன். மற்ற ஊர்களில் இருப்பவர்கள் வேண்டுமானால் பிக்பாஸை பற்றி பேசலாம், ஆனால் நாங்கள் புக்பாஸ் என்று இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஊருக்கு நல்லது சொல்வேன் என்கிற தலைப்பில் ஒரு சில நல்ல சிந்தனைகளை உங்களிடம் விதைக்க வேண்டும், உங்களுக்கு கடத்த வேண்டும் என்கிற பொறுப்போடு இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். சரவணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை தொடர்பு கொண்டு விட்டு அவர் சொன்னார், மேடம், உங்க வளர்ச்சியை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் 30 நாள்ல 60 நிகழ்ச்சி பேசுறீங்க, எங்களுக்கு ஒரு தேதி வேணும்னு கேட்டார். தேதி கொடுத்துட்டேன். ஆனாலும் அவருக்கு ஒரு பயம், இதை விட ஏதாவது வேற நிகழ்ச்சி வந்தா இந்த அம்மா போயிருவாங்களோன்னு நினைச்சாரோ என்னவோ, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் பணம் போட்டு விடுறேன்னாரு. அவருக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல. இல்ல, இவர் பணம் போடுவாரு, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வேற யாராவது எடுத்து வெளிநாட்டுக்கு போயிருவாங்க. அவர் என்ன கோபம்னு தெரியல, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க என்று கேட்டார். ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற தலைப்பில் பேசுகிற போது நான் மகாவீரரினுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறேன். ஒரு திருடன் மகாவீரரினுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு அவர் சொன்ன ஒரு வரி அவனுடைய மனதிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பிறகு மகாவீரரிடம் சீடனாக சென்று சேர்ந்தான் என்பது வரலாறு. நீங்கள் கூட என்னுடைய பேச்சில் ஏதேனும் ஒரு செய்தி, ஒரு வார்த்தை, ஒரு வரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக நீங்கள் நினைத்தால் என்கிட்ட சிஷ்யையா வந்து சேரலாம். ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோம். பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இல்ல, இப்பெல்லாம் ஆசிரமனே சிஷ்யர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க போல. நாளை பின்ன நான் ஏதாவது மேடையில ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க,
சுமதி ஸ்ரீ எப்படி இப்படி பேசலாம்னு யாராவது எனக்கு எதிராக போராட்டம் நடத்தினா என் சார்பா வீடியோ பேசி வெளியிடுறதுக்கு ஒரு நாலு சிஷ்யைகளாவது வேணும். அதற்காக கேட்கிறேன், ஒரு ஆசிரமம் தொடங்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அனுமதி இலவசம். நான் ஆண்டாளை பற்றி ஒரு செய்தியை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் ஆண்டாளை படித்திருக்கிறேன், திருப்பாவையில் சொற்பொழிவுகள் செய்திருக்கிறேன், நாச்சியார் திருமொழியை ஓரளவுக்கு வாசித்திருக்கிறேன். ஆண்டாள் தன் மேனி வாசனையால் அந்த சீனி வாசனையே மணந்தவள், மாலை கட்டி மாலை கட்டி திருமாலை கட்டியவள். அந்த ஆண்டாளினுடைய திருப்பாவையின் 15வது பாடல் எல்லே இளங்கிளையே என்று தொடங்கும். அதிலே வருகிற ஒரு வரி, நானேதான் ஆயிடுக. திருப்பாவையில் சொற்பொழிவு செய்யக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், அதுதான் திருப்பாவையின் உயிர் வரி என்று சொல்வார்கள். நானேதான் ஆயிடுக. என்ன தெரியுமா, தோழி பெண்கள் எல்லோரும் வந்து தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள், நீ இன்னுமா எந்திரிக்கல, என்னமோ நேத்து சீக்கிரமா எந்திரிச்சிருவேன்னு சொன்னியே, நீ எல்லாம் சொல்றதுக்குதான் லாய்க்கு, செய்ய மாட்டே என்பது போல அந்த பெண்கள் கேலி பேசுகிறார்கள். உடனே தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெண், நானா வாயாடி, நீங்க தான் வாயாடி, வள்ளீர்கள் நீங்களே என்று சொல்லிவிட்டு சட்டென சுதாரித்து, இல்ல இல்ல நானேதான் ஆயிடுக, ஆமா நான் தான் வாயாடின்னு வச்சுக்கோங்க என்று சொல்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது, திருப்பாவையின் 15வது பாடல். ஆண்டாள் நமக்கு என்ன சொல்கிறாள் தெரியுமா, தீக்குறளை சென்று ஓதோம், அடுத்தவர்களை பற்றி தீய சொற்களை பேசக்கூடாது என்று சொன்ன ஆண்டாள் 15வது பாடலில் சொல்கிறாள், யாராவது உங்களை குறை சொன்னால், யாராவது உங்களை குற்றம் சொன்னால், நான் அப்படி கிடையாது என்று விளக்கம் தராதீர்கள், நீதான் அப்படி என்று அடுத்தவர்களை குறை சொல்லாதீர்கள், மாறாக ஆமாம் நானேதான் ஆயிடுக என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லித் தருகிறார். ஆண்டாளை படித்தவர்கள் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். இதற்கு மேல் ஏதாவது பேசினால் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்கிற காரணத்தால் இத்துடன் ஆண்டாள் பற்றிய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். இலக்கியம் என்பது ஒவ்வொருவரையும் பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி, கேரளாவில் ஒரு இளைஞன் மன நலம் பாதிக்கப்பட்டவன், பசிக்காக உணவு திருடியதற்காக அவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதை விடவும் அப்படி அவன் அடி வாங்குகிற பொழுது ஒருத்தர் செல்ஃபி எடுத்திருக்கிறார். நினைக்கும் போதே மனம் நடுங்குகிறது நண்பர்களே, மனம் நடுங்குகிறது. கண் முன்னே ஒருவன் பசிக்காக உணவு எடுத்த காரணத்திற்காக அடித்து கொல்லப்படும் போது அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிற கொடூர மனம் எப்படி ஒருவனுக்கு வந்தது, எப்படி ஒருவனுக்கு வந்தது, எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஜென் கதை சொல்வார்கள். ரயோகன் என்கிற ஒரு ஜென் துறவி, அவர் பேர் ரயோகன். அவர் ஒரு மலையடிவாரத்தில் வசித்து வருகிறார். அவருடைய வீட்டிற்கு ஒரு திருடன் வருகிறான். உள்ள போய் பார்த்தா திருடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிற எத்தனைக்கிற போது அந்த துறவி வந்து விட்டார். அவருக்கு தெரிந்து விட்டது இவன் திருடன், திருட வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட அந்த துறவி அவனை பார்த்து சொன்னார், என் வீட்டுல திருடுறதுக்கு எதுவுமே இல்லப்பா, வந்துட்டு வெறும் கையா போகாத, இந்த நான் போட்டிருக்கிற இந்த டிரெஸ் எடுத்துட்டு போ என்று தான் அணிந்திருந்த ஆடையை அவனிடம் கொடுத்து விட்டு நிர்வாணமாக அவர் அமர்ந்திருக்கிறார். வானிலே நிலா தருகிறது. அதை பார்த்த அந்த ரயோகன் என்கிற ஜென் துறவி சொன்னாராம், ஆஹா இந்த நிலாவையும் அவனுக்கு கொடுக்க முடிந்தால் நான் எவ்வளவு பெரிய பாக்கியவானாக இருப்பேன் என்று அவர் சொன்னதாக ஒரு ஜென் கதை உண்டு நண்பர்கள். அதற்காக நம் வீட்டிற்கு திருட வருபவர்களை எல்லாம் உபசரிக்க வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஆனால் பசிக்காக திருடிய ஒருவனை அடித்துக் கொள்கிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற குற்ற உணர்வு எனக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா, ஒரு நாலஞ்சு செய்தி மட்டும் நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இப்போ நம்மளை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சுமதி ஸ்ரீயா அதெல்லாம் என்னங்க பேசுது, ஒரு நிகழ்ச்சிக்கு 40,000 வாங்குதாமே, இதெல்லாம் எடிட் பண்ணிடணும், இன்னும் இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு நான் வளரலை,
குடும்பத்துல கும்மி அடிச்சிடாதீங்க. என்னங்க பேசுது சுமதி ஸ்டீலா என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த செய்தி என் காதிற்கு வரும்போது வருத்தம் வருகிறது. யாரா இருந்தாலும் வருத்தம் வரும், நானும் மனுஷி தானே. பெரம்பலூர் புத்தகத்தில் உள்ள பேசுனா உடனே கம்பீரமான பெண் என்ன பேசினாலும் தாங்கிக்குவாங்கன்னு இல்ல. அப்படி ஒரு செய்தி காதுக்கு வரும்போது ஒரு கோபம் வரும். அப்படி பேசுகிற ஒரு நபரை நேருக்கு நேராக சந்திக்கிற பொழுது என்னுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? சுமதி ஸ்ரீலாம் என்ன பேசுதுன்னு இந்த சரவணன் பெரம்பலூர் புத்தக திருவிழாவுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு பேச்சாளர் சொன்னதாக ஒரு செய்தி, அதை பதிவு பண்ணிட்டே வந்து என்கிட்ட காட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். அவரை நேருக்கு நேராக பார்க்கிற பொழுது என்னுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? கோபப்படுவோம், திட்டுவோம், நம்மளை பத்தி பேசினவங்களை பத்தி நாம பேசுவோம். நான் ஏன் பண்மையில சொல்றேன் அப்படின்னா, நான் மட்டும் இல்லை நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்றதுனால. கடந்த வருடம் நடந்த ஒரு செய்தி நண்பர்களே, நான் மேடை தோறும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். சிறிது நேரம் உங்கள் காதுகளை எனக்கு கடன் கொடுங்கள். நான் மைக் டைசனின் மகள் இல்லை, அதனால் தைரியமாக உங்கள் காதுகளை எனக்கு கடன் தரலாம். 2000வது ஒலிம்பிக்கில் ஓட்ட பந்தயத்தில் தடகள வீரராக வந்து தங்கப்பதக்கத்தை பெற்றார் அமெரிக்காவின் ஜஸ்டின் கேட்லி. அந்த வருடம் 2000வது வருடம். 2004வது வருடம் ஒலிம்பிக் போட்டிக்கு ஜஸ்டின் கேட்லின் வந்து நிக்கிறாருங்க போட்டி தொடங்க போது. அப்போது ஜஸ்டின் கேட்லினுக்கு பக்கத்திலே வந்து நின்றார் ஜமைக்கா நாட்டின் வீரர் உசைன் போல்ட். உசைன் போல்ட் யார் தெரியுமா? 2004ஆம் ஆண்டிலிருந்து சென்ற 2017 வரை ஓட்ட பந்தயத்தில் எவராலும் வெல்ல முடியாதவன், உலகின் தலை சிறந்த வேகமான மனிதன், வெற்றிகளின் தலைமகன் என்று பல பெருமைகளை தனக்குள் வைத்துக் கொண்டிருந்தவன் உசைன் போல்ட். அந்த உசைன் போல்ட் 2004 ஒலிம்பிக் பந்தயத்திற்கு முன்னால் ஜஸ்டின் கேட்லினை பார்த்து சொன்னான், நீதான் போன ஒலிம்பிக்ல இந்த ஓட்ட பந்தயத்துல தங்கப்பதக்கம் வாங்கினியா? ஆமா. எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ, இந்த ஓட்ட பந்தயத்துல இந்த ஒலிம்பிக்ல நான் தான் தங்கப்பதக்கம் வாங்குவேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி என்னை வெல்ல ஒருவனும் கிடையாது, எழுதி வைத்துக்கொள் என்று பேசுகிறான் உசைன் போல்ட். களத்திலே நிற்கக்கூடிய ஒரு வீரனுக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கும் யோசித்து பாருங்கள். இத்தனைக்கும் சென்ற ஒலிம்பிக்கில் அவன் தங்கப்பதக்கம் வாங்கியவன், அவனை பார்த்து இன்னொருவன் சொல்கிறார், நீ சென்ற முறை தங்கப்பதக்கம் வாங்கி இருக்கலாம், இன்று முதல் அந்த பதக்கம் எனக்கு. 2004 ஒலிம்பிக் தொடங்கியது, சொன்னது போலவே உசைன் போல்ட் அந்த தங்கப்பதக்கத்தை வாங்கினான். நண்பர்களே, உசைன் போல்ட் எதற்காக ஓடினான் தெரியுமா? அவன் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற பொழுது கிரிக்கெட் டீம்ல இருந்தான், பள்ளியினுடைய கிரிக்கெட் டீம்ல இருந்தான். இவன் வேகமா ஓடி போய் பந்து போடுறத பார்த்த அந்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு சொன்னார், டே நீ கிரிக்கெட்டை விட ஓட்ட பந்தயத்தில் கவனம் செலுத்தினா நீ நல்லா வரலாம், எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னான் உசைன் போல்ட். அவருடைய அப்பா வெல்லசி சொன்னார், அவருடைய தாய் ஜெனிஃபர் சொன்னார், இல்லை உன் ஆசிரியர் சொல்வதுதான் சரி, ஓட்ட பந்தயத்தில் நீ ஓடினால் உன்னுடைய தனி திறமை தெரியும், கிரிக்கெட்டில் நீ தனித்து தெரிய மாட்டாய் என்று தாயும் தந்தையும் சொன்ன போது கூட உசைன் போல்ட் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஆசிரியர் வறுமையின் பிடியில் இருந்த உசைன் போல்டை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், டே அடுத்த வாரம் ஒரு ஓட்ட பந்தயம் வருது, நம்ம ஸ்கூல் சார்பா நீ கலந்துகிட்டினா உனக்கு அரிசி சோறு தரேன்டான். ஒரு தட்டு அரிசி சோறுக்காகவும் வறுத்த உருளைக்கிழங்குக்காகவும் தான் ஓட ஆரம்பித்தான் உசைன் போல்ட். அன்று தொடங்கியது அவன் பயணம். 15 வயதில் உலக ஜூனியர் சாம்பியன் பட்டம் பெற்றவன். அவன் 2004 சொன்ன மாதிரியே ஜஸ்டின் கேட்லின ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2004 பிறகு போன வருஷம் வரைக்கும் ஓட்ட பந்தயத்துல உசைன் போல்ட் தான் முதல்ல. உலகில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய 45வது இடத்தில் இருந்தான் உசைன் போல்ட். விளையாட்டு வீரர்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே தடகள வீரர் உசைன் போல்ட் மட்டும்தான், உலகெங்கும் அவ்வளவு ரசிகர்கள். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. 2017 சென்ற வருடம் ஒலிம்பிக் நடந்தது, களத்திலே அதே போல நிற்கிறான் உசைன் போல்ட். இந்த பக்கம் 13 முன்னாடி தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த ஜஸ்டின் கேட்லின் நிற்கிறார். உசைன் போல்ட் பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னான், இது நான் கலந்து கொள்கிற இறுதி போட்டி, இந்த போட்டியில் கலந்து கொண்ட பிறகு நான் இந்த தடகள விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற போகிறேன்,
எனக்கு ஒரே ஒரு ஆசை, இதுவரை 200 மீட்டரை நான் 19 வினாடியில் கடந்திருக்கிறேன். இந்த போட்டியில் அந்த 19 வினாடிக்கும் குறைவான வினாடியில் கடந்து என் சாதனையை நானே முறியடித்த பிறகு இந்த விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவேன் என்று உசேன் போல்ட் அறிவிக்கிறார். அவனுடைய ரசிகர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், இதுவரைக்கும் இதுவரைக்கும் அவன் ஓடுன மொத்த நிமிடம் எவ்வளவு தெரியுமா? மொத்தமே ஒரு 15 நிமிஷம் கூட வராதாங்க. இந்த 14-15 வருஷத்துல உசேன் போல் ஓடுனா இல்லையா, அந்த நிமிடங்களை கணக்கிட்டன ஒரு 15 நிமிஷம் கூட வராதான். அவன் பேட்டி கொடுத்தான், இது நான் கலந்து கொள்கிற இறுதி போட்டி, இதிலே என் சாதனையை நானே முறியடித்து தங்கப்பதக்கத்தோடு விடைபெறுவேன். களத்துல நிக்கிறாங்க, விசில் கொடுத்தாச்சு, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரசிகர்கள் கத்துகிறார்கள், உசேன் போல்ட், உசேன் போல்ட், கமான் கமான் என்று கத்துகிறார்கள். உசேன் போல்ட் வந்து கொண்டே இருக்கிறான். யாரும் எதிர்பாராத விதமாக 13 ஆண்டுகளுக்கு முன்னால் உசேன் போல்ட் கிட்ட தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த ஜஸ்டின் கேட்டின் முன்னாடி வந்துட்டாங்க. ஜஸ்டின் கேட்டி முன்னாடி வந்துட்டான், வேகமா வந்து அந்த எல்லையை தொட்டுட்டாங்க. அவன் மனசுல என்னங்க ஓடி இருக்கும், டே 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து இனிமே தங்கப்பதக்கம் எனக்கு, நான் சொன்ன இறுதி போட்டியில உன்னை ஜெயிச்சிட்டண்டா, தோல்வியோட தான் இந்த விளையாட்டுல இருந்து ஓய்வு பெற போற, ஜெயிச்சிட்டேன் அப்படிதானங்க கத்திருக்கணும். ஜஸ்டின் கேர்லின் அப்படிதானங்க கத்திருக்கணும். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதை தானங்க செஞ்சிருப்போம். என்னை அவமானப்படுத்தியவன், இனி பதக்கம் உனக்கு சொந்தம் இல்லை என்று என் முகத்திலே காரி துப்பியவன், இதே காரியத்தை ஜஸ்டின் கேர்லின் பண்ணிருக்கான். உசேன் போல்ட் பண்ணிருக்கான் எப்ப தெரியுமா? 2012 ஒலிம்பிக்ல, 2012 ஒலிம்பிக்ல உசேன் போல்ட் ஃபர்ஸ்ட் வர்றான். ரெண்டாவது வந்த வீரர் யோகன் பிளேக். அந்த யோகனை பார்த்து முன்னாடி ஓடி போறவன் எல்லையை தொட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணா உசேன் போல்ட், நான் தான் ஜெயிச்சேன், நீ ரெண்டாவதுன்னு கேலி பண்ணான். 2012 ஒலிம்பிக்ல, இப்ப 2017 உசேன் போல்ட் ஜெயிச்சிட்டான். மிகப்பெரிய சாதனை ஜஸ்டின் கேட்லினுக்கு, எல்லைய தொட்டுட்டாங்க. தொட்டன அந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், சந்தோஷத்துல கத்தி இருக்கலாம், குதிச்சிருக்கலாம், உசேன் போல்ட் ஒழிகன்னு சொல்லிருக்கலாம். என்ன தெரியுமா செஞ்ச அந்த மனுஷன், எல்லைய தொட்டன வேகமா ஒரு யூட்டன் அடிச்சு உசேன் போல்ட பார்த்து கைய நெட்டு உழுந்து சாஷ்டாங்கமா வணங்கினான். யூடியூப்ல இருக்க அந்த வீடியோ நீங்க பாருங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், பெரியவங்க சொல்லுவாங்க எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, நல்லா யோசிச்சுக்கோ, அவசரப்படாதன்னு சொல்லுவாங்க. இவன் நொடிகள்ல ஓடிக்கிட்டு இருக்கான், ஜஸ்டின் கேட்டி நொடிகள்ல ஓடிக்கிட்டு இருக்கான். 13 வருடங்களாக வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருந்த, இனி ஒருபோதும் வெற்றி உனக்கு இல்லை என்று தன்னை அவமானப்படுத்திய ஒருவனை மீறி அவன் ஓடும் போது அந்த நொடிகள்ல, ஐயோ இது தப்பு, என்ன இருந்தாலும் அவனுக்குரிய மரியாதையை செலுத்தணும் என்று வேகமா யூட்டன் அடிச்சு அவனை வணங்கி, நீதாண்டா எங்களுக்கெல்லாம் குரு என்று ஜஸ்டின் கேட்டின் சொல்வதற்கு எத்தனை செகண்ட் ஆயிருக்கும், எத்தனை நொடிகள் ஆயிருக்கும். நான் அந்த வீடியோவை பார்த்து விட்டு சிலிர்த்து போனேன். இன்றைக்கும் மேடைதோறும் நான் பிள்ளைகளிடம் சொல்கிறேன், ஜஸ்டின் கேட்லினை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்காக யாராவது நம்மளை அவமானப்படுத்தினா பொறுத்துக்கிட்டு இருக்கலாம், நான் சொல்ல மாட்டேன், பொறுத்துட்டுருங்கலாம் சொல்ல மாட்டேன். நம்ம எதிர்ப்ப தெரிவிக்கிறோம். யாராவது உங்களை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிங்க, அவங்க காண்டாயே சாவட்டும். நிஜமா தான் சொல்றேன். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருந்தோங்க, இங்க அஸ்வின்ஸ்ல சாப்பிட்டுட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருந்தோம். சரவணன் இல்லை, அவர் சாட்சி, பக்கத்தில் இருந்தார் அவர். நான் இப்படிலாம் சாட்சி சொல்லுவேன்னு நினச்சி தான் கிளம்பிட்டார் போல. அஸ்வின்ஸ்லேருந்து இங்கே கிராஸ் பண்ணி வரோம், கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம். நான், சரவணன், கூட வந்தவங்க அந்த விவேகானந்தன் சார் எல்லாம் அவங்க நின்றுட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருந்தான், ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் அப்படி மெதுவாக போனான், லேசாக அப்படி இடிக்கிற மாதிரி வந்துட்டா போல இருக்கு. அது இந்த பையன் மேலே தான் தப்பு, கிராஸ் பண்ண போனால் அப்படி இடிக்கிற மாதிரி வந்துட்டு போனான். ஏ எரும மாடு பார்த்து போனான். எல்லாரும் அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க, எரும மாடு பார்த்துப்போ, என்னை மட்டும் அவன் சொல்லியிருக்கணும், என்னை பார்த்து எரும மாடு பார்த்துப்போன்னு சொல்லியிருந்தா இங்கே பேசுறது என்ன சத்தம், அங்கே பேசியிருப்பேன். எரும மாடு பார்த்துப்போ, இந்த பொண்ணு வேகமாக போட வண்டியை நிறுத்தினான். நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி நடந்து வந்தான். அவனை பார்த்து பார்த்துட்டேன் தேங்க்யூன்ட்டு போனான். எரும மாடு பார்த்துப்போ, பார்த்துட்டேன் தேங்க்யூ. இப்படிதான் நம்மளை அவமானப்படுத்துறவங்களெல்லாம் நம்ம இப்படிதான் காண்டாக்கணுமே தவிர நாம உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையையும்
எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் நமக்கு சாதகமா பயன்படுத்துறது எப்படி தெரியுமா? உங்களுக்கு சொல்லித்தரேன். அரியானால ரொட்டாக் என்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பசங்களை அடிச்சு அடிச்சு வைக்கும், ஆம்பளை பசங்களை அடிக்கும். ஒரு நாள் டீச்சர் அந்த பிள்ளையுடைய அப்பாவை வர சொன்னாங்க. சுக்பீர் அந்த அப்பா பேர். அவர் வந்தார், பிள்ளையா பெத்து வச்சிருக்கிறீங்க? வழக்கமா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றதுதான், இல்ல நம்ம அம்மாவே சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, பிள்ளையா நான் பெத்துருங்க, நீ எல்லாம் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க, பிள்ளையா பெத்து வச்சிருக்கிறீங்க, ஆம்பளை பசங்களையே அடிக்குது, கண்டிச்சு வைங்க. நாங்க இந்த அப்பா, ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளையினுடைய ஆசிரியர் உங்களை வர சொல்லி பிள்ளையா பெற்றிருக்கிறீங்க, பசங்களையே அடிக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? டீச்சர் நீங்க கண்டிச்சு வைங்க டீச்சர், கண்ணை விட்டுட்டு தோலை உறிங்க டீச்சர், நானும் கண்டுகிறேன்னு சொல்லியிருப்போம். அந்த அப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வந்தார். வெளியே வரும்போது நடந்துட்டு வர வழியில கேட்டார், பாப்பா பசங்களையே அடிக்கிறியா? அது பதில் சொல்லல, சும்மா சொல்லு பசங்களை அடிக்கிறியா? ஆமாம்ப்பா. நீ பசங்களை அடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடிப்பானுங்களா? இல்லப்பா, இது வரைக்கும் ஒருத்தன் கூட என்ன திருப்பி அடிச்சது இல்லப்பா. சரி, உன்ட்ட அடி வாங்கினவன் அதுக்கப்புறம் உன்னைய பார்க்கும் போது என்ன பண்ணுவான்? அப்படியே திரும்பி ஓடிடுவான்ப்பா, என் பக்கமே வரமாட்டான். அப்படியா என்று யோசித்து கொண்டே வந்த அந்த தகப்பன் அடுத்த நாள் அந்த பிள்ளையை ஒரு வகுப்பிற்கு அழைத்து கொண்டு சேர்த்து விட்டார். அது மல்யுத்த வகுப்பு. அந்த குழந்தை தான் சென்ற வருடம் ரியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை வாங்கிய சாக்ஷி மாலிக். என் பிள்ளை பசங்களையே அடிக்கிறான், அடி வாங்கின அத்தனை பேரும் பயந்துட்டு ஓடுறானா, இந்த பிள்ளைக்கு சரியானது மல்யுத்தம் தான் என்று அன்றைக்கு அந்த அப்பா தெளிவாக திட்டமிட்டதால் தான் மல்யுத்தத்தில் முதல் பதக்கம் ரியோ ஒலிம்பிக்கில் சாக்ஷி மாலிக் நமக்கு வாங்கி கொடுத்தார். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேசினார் எஸ்ரா அவர்கள், நம் பிள்ளைகளிடம் பேசுவதே இல்லை, பிள்ளைகளுக்கு வெளி உலகமே தெரிவதில்லை. உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் எத்தனை சட்னி சாப்பிட்டுருப்போங்க? நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சது மூணே மூணு சட்னி தான். என்ன தெரியுமா? கிரீன் சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி. கிரீன் சட்னி, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி. கிரீன் சட்னினா அது புதினா சட்னின்னு சொல்லுங்க. இது புதினா, இது கீரை வகையை சேர்ந்தது, நல்ல வாசமா இருக்கும், ரசம் வைக்கலாம், துவையல் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், பிரியாணில சேர்க்கலாம். தக்காளி, அது உருண்டையா இருக்கும், பழமா இருக்கும் போது சிவப்பு கலர்ல இருக்கும், காயா இருக்கும் போது பச்சை கலர்ல இருக்கும், அதனுடைய இலை இந்த வடிவத்துல இருக்கும், தேங்காய் அது தென்னை மரத்துல காய்க்கும், உயரத்துல இருக்கும், காயா இருக்கும் போது அதுக்கு பேர் இளநீர். நம்ம ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது குழந்தைகள் அதை யோசித்து பார்க்கும் போது அந்த காட்சி விரியும். நம்ம அதுக்கான வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. ரெட் சட்னி, கிரீன் சட்னி, ஒயிட் சட்னின்னு முடிச்சிடும். இந்த தக்காளின்னு எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி தக்காளி விலை ரொம்ப ஏறி போயிருந்தது, கிலோ 200 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது. நான் வீட்டில் சொன்னேன், தக்காளிலாம் வாங்கவே முடியாது போல இருக்கு, ரொம்ப விலை ஏறிடுச்சு, அதனால இனிமே இந்த வீட்டில் தக்காளியே வாங்க மாட்டேன்னு. என் பொண்ணு இங்கே வந்திருக்கா, 8 வயசு வந்துச்சு அங்கேருந்து. என்னம்மா சொன்னேன்? இனிமே தக்காளி வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஏம்மா? விலை ஏறிடுச்சு, நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஏமா, தக்காளி விலை ஏறினா தக்காளி வாங்கவே மாட்டேன்னு சொல்றியே, போன மாசம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸை ஏத்திட்டாங்கன்னு சொன்னிய, அப்ப மட்டும் ஏமா என்னை ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டேன்னு நீ சொல்லல. எஸ்ரா சொன்னார்ல, ஒரு பையனுடைய புத்தகத்தை வாங்கி பார்த்தேன், இட்லி ஒழிக என்று இருந்தது. நான் கூட ஒரு பையனுடைய புத்தகத்தை வாங்கி பார்த்தேன். எப்பவுமே புத்தகங்கள்ல முன்னாடி இருக்கும் தீண்டாமை பாவச்செயல், தீண்டாமை பெருங்குற்றம், தீண்டாமை தண்டனைக்கு உரியது. இவன் தீண்டாமை தீண்டாமையை அடிச்சிட்டான் மூணு வரியிலையும். காலாண்டு தேர்வு பாவச்செயல், அரையாண்டு தேர்வு பெருங்குற்றம், முழு ஆண்டு தேர்வு கடும் தண்டனைக்கு உரியது. அவ்வளோ நொந்து போயிருக்கான். நம்ம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம், பிள்ளைகளை நல்லா வளர்க்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போனாங்க, வெளியில ஒரு பெரிய மணி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இவன் போனா உள்ள போய் திருடுறத விட இந்த மணியை திருடினாவே நிறைய பணம் கிடைக்கும், இந்த மணியை திருடிடுவோம் அப்படின்னு இப்படி மேல ஏறினவன் பார்த்தான், மணியை திருடும் போது சத்தம் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால சத்தம் வராம இருக்க ஒரு ஐடியா பண்ணலான்னு அவன் காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டான். அவன் அவ்வளோ புத்திசாலி. அந்த திருடம் பண்ண காரியத்தை தான் நாம பண்ணிட்டு இருக்கிறோம்.
பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு நல்லது எதையுமே செய்யாம இருக்க, பிள்ளைங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண தெரியலங்க. நாம எல்லாம் படிச்சோம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் படிச்சோம். பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வெளி உலகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பிள்ளைகள்கிட்ட பேசுறதில்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, எப்ப உங்க குழந்தைகள் ஏதாவது தேவைனா உங்ககிட்ட வந்து கேட்கும் தெரியுமா? ஏதாவது புதுசா வேணும், ஒரு ஸ்நாக்ஸ் வேணும், இல்ல வெளியில போய் விளையாடணும்னா எப்ப உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு எப்ப வருவாங்க தெரியுமா? நீங்க எப்ப போன் பேசுறீங்களோ அப்பதான். போனை எடுத்து காதுல வச்சோன்ன அம்மா விளையாட போறேன்னா நம்ம எதுவும் பேச மாட்டோம், போன்ல பேச தொந்தரவு பண்ணாத போ. பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க, அம்மா போன் பேசும் போது போய் கேட்டா நமக்கு எதுவுமே மறுக்காம கொடுத்துருவாங்க அப்படின்னு. நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்றைக்கு முன்னாள் தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய பேட்டி ஒன்றை நான் பார்த்தேன் நண்பர்களே, ஆங்கில தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டி. அதிலே அவர் சொல்கிறார், என் வாழ்வில் ஒருமுறை கூட எதிர்பார்ப்பற்ற நிபந்தனையற்ற அன்பு என்பதை நான் சந்தித்ததே இல்லை என்று அவர் சொல்கிறார். நான் எந்த கட்சியையும் சாராதவள், நான் அந்த விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்கிறேன். அதை பார்த்தபோது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் நம் மீது அன்பு செலுத்த எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு ஆட்சி பொறுப்பிலே இருந்த பெண்மணி அவ்வளவு விரக்தியாக, என் வாழ்வில் இதுவரை எதிர்பார்ப்பற்ற நிபந்தனையற்ற அன்பு ஒன்றை நான் சந்தித்ததே இல்லை என்று சொல்கிறார். இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் கூட அப்படி ஒரு சூழலில் இருக்கலாம். எனக்குன்னு யாரும் இல்லை, என் மேல அன்பு செய்ய யாரும் இல்லை, எனக்காக உயிரை கொடுக்க யாருமே இல்லை, என்னை நம்புறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறேன், நீங்க அவங்கள போய் சந்திக்கலாம். அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, நீங்க நேரடியாக போய் சந்திச்சிடலாம். நான் முகவரி மட்டும் சொல்றேன், கையில் பேப்பர் பேனர் இருந்தால் எழுதிக்கோங்க, இல்லை செல்போன் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. உங்களில் யாராவது இந்த உலகில் என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லை என்ற விரக்தியில் இருப்பீர்களே ஆனால் நான் உங்களுக்கு ஒருவரை அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்வார், உங்களுக்காக உயிரை கொடுப்பார். இந்த உலகில் வேறு எவரையும் விட உங்களை மிக அதிகமாக அவர் நேசிக்கிறார், உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தருவார், உங்களை பெரிதும் நம்புகிறார். அந்த நபரை நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம், தயவு செய்து ஒரு பேப்பர் பேனா எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சகோதரி வேகமா பேப்பர் பேனா எடுக்கிறாங்க. சொல்லவா, அட்ரஸ் சொல்லவா? அந்த நபரை நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் உங்கள் வீட்டு முகம் பார்க்கும் கண்ணாடி. எழுதிட்டீங்களா? இப்பவே போய் பார்த்துருங்க, அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை, போய் பாருங்க. உங்களை உங்கள் மீது அதிகமாக அன்பு செய்யக்கூடிய அந்த நபர் கண்ணாடியிலே தெரிவார். உங்களை நீங்கள் நம்புங்கள். நம்மளை தவிர நேசிக்கக்கூடியவங்க வேற யார் இருப்பாங்க? வெளியில எதையுமே எதிர்பார்க்க வேணாம். நான் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட நம்பர் வாங்குவாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சனா நம்பர் வாங்குவாங்க. ஒரு பேச்சாளருக்கு செய்யப்படுகிற அதிகபட்ச அவமரியாதை என்ன தெரியுமா? ஒரு பேச்சாளருக்கு செய்யப்படுகிற அதிகபட்ச அவமரியாதை, அந்த பேச்சாளருக்கு போன் பண்ணி இன்னொரு பேச்சாளர் போன் நம்பர் கேட்கறதாம். சுமதி ஸ்ரீ மேடமா? ஆமாங்க. அந்த பேச்சாளர் நம்பர் இருந்தா கொடுங்களேன், நமக்கு கடுப்பு வரும். என்கிட்ட இல்லம்போம், யாத்தையாவது வாங்கி கொடுங்களேன், எனக்கு அதானே வேலை. ஒரு பேச்சாளருக்கு செய்யப்படுகிற அதிகபட்ச அவமரியாதைனா அவர்கிட்ட இன்னொரு பேச்சாளர் தொலைபேசி என்ன கேட்பதுதான். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணிட்டு, மேடம் உங்களை அந்த நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்கேன், மெட்ராஸ்ல ஒரு நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்கேன், சப்பான்ல சொல்லியிருக்கிறேன் ஜாக்கி ஜான் கூப்பிடுவாரு, அமெரிக்கால சொல்லியிருக்கிறேன் ட்ரம்ப் கூப்பிடுவாரு, இப்படிலாம் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆரம்ப நாட்கள்ல இந்த 2-3 வருஷத்துல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? யாரெல்லாம் எனக்கு போன் பண்ணி உங்களுக்கு அங்க கூப்பிட சொல்லிருக்கேன் இங்க கூப்பிட சொல்லிருக்கேன்னு சொல்றாங்களோ அவங்க யாரும் நம்மை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க சொல்லி நம்பரை கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அப்படி நிகழ்ச்சிக்கு நம்மை அழைக்க சொல்லி போன் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, அவங்க போன் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு உங்க பேரை சொல்லிருக்கேன், இது அமைப்பாளருடைய நம்பர், அவர் கூப்பிடுவார்னு தெளிவா சொல்லிருவாங்க. அங்க சொன்ன இங்க சொன்னேன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த ஊர்ல இருந்து இவர் பேசுவார், அவருடைய தொலைபேசி எண் இது. ஒண்ணு இல்லைன்னா யார்கிட்ட நம்பர் கொடுத்தாங்களோ அவங்க போன் பண்ணி, மேடம்
உங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு பேச சொல்லி இந்த மதியழகன் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். ஆரம்ப காலங்கள்ல நான் அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஏமாந்துருக்கேன். நம்ம மேல எவ்வளோ பாசம் பாருப்பா, நம்ம நிகழ்ச்சிக்கு அங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஏன் பேசின உடனே மேடை விட்டு இறங்கணும்னு ஃபேஸ்புக்ல போடுறீங்க போட்டோ? எங்க பேச பண்ணாலும் உடனே ஃபேஸ்புக்ல போடுறீங்க, என்ன தெரியுமா? இன்றைக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு திறமை மட்டுமே முக்கியம் இல்லை. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், திறமை இன்னைக்கு இருந்தா ஜெயிக்கவே முடியாது. திறமைய மார்க்கெட்டிங் செய்யற திறமை தான் எனக்கு தேவை. நம்மளை பத்தி நாம தான் பேசணும். பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் பேசினேன், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள், என்னை பாராட்டினார்கள். என்னை பத்தி நான் தான் பேசணும், உங்களை பத்தி நீங்க தான் பேசணும். இப்படியான ஒரு சூழல்ல தான் நாம இருக்கோம். செல்ஃப் மார்க்கெட்டிங்ன்றது இன்னைக்கு ரொம்ப 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 அவசியமா இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் இப்படி சொல்லுவாங்க, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்க வந்து இப்படி ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறீங்க மேடம், அதை ஒருத்தர் கேலி பண்ணி சிரிச்சாரு. யாராவது நம்மளை பத்தி புறணி பேசினா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன். அவனா, அவன் வாய திறந்தாலே போய் தானே பேசுவான். அந்த பொண்ணா, ஐயோ அது ஒரு மாதிரிங்க, அவன் சரியான குடிகார. இப்படி எல்லாம் உங்களை பத்தி யாராவது பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நாலு பேர் கூடி உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமா மனசுல வருத்தம் இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணா, அவனுடைய நண்பர்கிட்ட போய் சொன்னா, டேய் என்னை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்கடா. நண்பன் கேட்டா, ஓன்ட்ட நேரடியா பேசினாங்களா? இல்ல இல்ல, முதுகுக்கு பின்னாடி எல்லாரும் பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பன் சொன்னா, இங்க பேர் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைய வாழ முடியாது, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு. இல்லடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன திமிர் பிடிச்சவன் சொல்றாங்க, பொம்பளை பொறுக்கின்னு சொல்றாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, நான் எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? நண்பன் சொன்னா, கொஞ்ச நேரம் இந்த தெருவுல படுத்துக்கட. ஏண்டா படுறா? அவன் தெருவுல படுத்திருந்தான். அந்த பக்கமா ஒருத்த வந்து சொன்னா, ஏதோ ஒரு திருட்டு பய வந்து படுத்து கிடக்குறான் பார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தான், குடிகாரன் நாய் குடிச்சிட்டு படுத்துருக்குது பார். இன்னொருத்தன் வந்தான், எங்கேயோ போய் ஊரை சுத்திட்டு வந்து படுத்து கிடக்குது பார். நாலாவதா ஒருத்தன் வந்தான், அவன் சொன்னான், ஐயோ பாவம், எங்கேயோ போய் வேலை செஞ்சுட்டு உழைச்ச கலப்புல தூங்கிட்டு இருக்கான் பாருன்ட்டு போனான். நண்பன் அவனை எழுப்பி சொன்னா, திருட்டு பைய தூங்குறான்னு சொன்னான் பத்தியா, அவன் ஒரு திருட, அதனால அவன் உன்னைய திருடன்னு சொன்னான். குடிகார நாய் படுத்திருக்குன்னு சொன்னான் பத்தியா, அவன் குடிச்சிட்டு ஊர் சுத்துறவன், அதனால அவன் உன்னை குடிகாரன்னு சொன்னான். ஊர் சுத்திட்டு தூங்குறான்னு சொன்னான் பத்தியா, அவன் வேலை வெட்டிக்கு போல அவன் ஊர் சுத்திட்டு இருக்கிறவன், அதனால அவன் அப்படி சொன்னான். உழைச்சிட்டு வந்து தூங்குறான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் பத்தியா, அவன் கடின உழைப்பாளி, அதனால அவன் அப்படி சொன்னான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, யார் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்களோ அவர்கள் உன்னை பற்றி புறணி பேசவில்லை, தங்களை பற்றிய வாக்குமூலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது இனிமே உங்களை பத்தி தப்பா பேசினா நீங்க சொல்லுங்க, ஏ அவ உன்னை பத்தி அப்படி சொல்றா அப்படின்னா நீங்க சிரிங்க, ஒரு சிவாஜி சிரிப்பு ஒரு சிரிக்கலாம், சிரிச்சுட்டு சொல்லுங்க. பெரம்பலூர்ல சுமதி ஸ்ரீ பேசும்போது சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுனா அது புறணி பேசுறது இல்ல, அவங்கள பத்தி வாக்கு மூலம் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஊருக்கு நல்லது சொல்வேன் அப்படின்னா இது போன்ற நல்ல செய்திகளை உங்களிடம் சொல்வதுதான். இன்னொரு விஷயங்க, ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு புள்ள புருவத்தை தூக்கி தூக்கி பார்த்துச்சுங்க, அந்த புள்ளதான். நானும் கண்ணாடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. கேமரா கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புங்க, புருவத்தை தூக்க ட்ரை பண்றதெல்லாம் வீடியோல வந்துடும். ஒரு வரலாற்று ஆதாரமா என்னுடைய பேச்சு துறையில நான் சம்பாதிச்சு வைத்த புகழுக்கு அது களங்கம் ஆயிடக்கூடாது. அந்த புள்ள புருவத்தை இப்படி தூக்குது, நான் கண்ணாடி முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது தூக்கவே முடியல. பிரியா வாரியார், அது பேர் கோடிக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க அந்த புள்ளைய, எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. நம்ம பார்ப்பது தவறில்லை நண்பர்களே. உண்மையில் நாம் யாரை பற்றி பேச வேண்டும் தெரியுமா? மீத்தேனை எதிர்த்து பேருந்தில் குரல் கொடுத்ததற்காக சிறைக்கு சென்ற வளர்மதியை பற்றித்தான் நாம் பேசி இருக்க வேண்டும். பிரியா வாரியாரை விடவும் வளர்மதி தான் நமக்கு முக்கியம், அது நமக்கு தெரிவதில்லை. இதை சொன்ன என்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்றியே, நீ பேசுனியா வளர்மதியை பத்தி? இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, நம்ம மேடையில என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு குறை சொல்றது. அப்படி நான் வளர்மதி விகடன் விருது விழாவில் பேசிய வீடியோவை பார்த்தேன்,
அத்தனை பேரும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருப்பவர்கள் இருந்த சபையில் ஒரு சாமானியன் இந்த நாட்டில் வாழவே முடியாத நிலை இருப்பதை அவர் தைரியமாக பேசினார். என் மாணவிகள் அத்தனை பேருக்கும் அந்த லிங்க் அனுப்பி நான் பார்க்க சொன்னேன். நான் பிரியா வாரியரை ஃபார்வர்ட் பண்ணல, வளர்மதியை தான் ஃபார்வர்ட் பண்ணேன். நாம் வளர்மதியை பற்றி தான் பேசவிட நான் சொன்னல, ஏதாவது நம்ம பேசணும்னா நீங்க அப்படி பண்றீங்களான்னு கேக்குறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிந்த ஒரு நடிகை, நிறைய நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் தத்தெடுத்து வளர்த்தாங்க. தெருவுல ஏதாவது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கிடந்ததுன்னா அவங்க வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாய், ஒரு 200 பூனை வரைக்கும் அவங்க பராமரிச்சுட்டு இருந்தாங்க செலவு பண்ணி, அதுக்குன்னு தனியா பணியாளர்கள் அமர்த்தி. அதை ஒரு நாள் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, இவையெல்லாம் என்னுடைய குழந்தைகள், இவற்றை நான் வளர்க்கிறேன். அதுக்கு வந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஏமா இந்த நாட்டில் மனுஷங்க பார்த்துக்க ஆள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உனக்கு நாயும் பூனையும் முக்கியமாக போச்சா? அந்த நடிகை இந்த கேள்வி நியாயமானதுதான் என்று முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய சில முதியவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். எனக்கு நன்கு தெரிந்த நடிகை, பேர் வேணும்னா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்கலாம், எனக்கு சொல்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை, ஏன்னா அது நடந்த உண்மை சம்பவம். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் முதியோர் இல்லங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர் ஒரு தொகை கொடுத்து அவர்களுக்கான பராமரிப்பு செலவை ஏற்றுக்கொண்டார். அதையும் ட்விட்டர்ல போட்டார். அவங்க முகநூல் இல்ல, ட்விட்டர்ல தான் இருக்கிறாங்க. ட்விட்டர்ல போட்ட உடனே அதுக்கு வந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் உனக்கு வயசானவங்க தான் கண்ணு தெரியுமா, அனாதையா இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் கண்ணு தெரியாதா? இப்ப அந்த நடிகை யாருக்குமே உதவி செய்யறது இல்ல, லட்சக்கணக்கில் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு நான் ஏன் திட்டு வாங்கணும்? சரி, இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்கல்ல, உனக்கு வந்து விலங்குகள் முக்கியமா, மனுஷங்க முக்கியம் இல்லையா, வயசானவங்க தான் முக்கியமா, குழந்தைகள் முக்கியம் இல்லையான்னு கேட்டாங்கல்ல, அவங்க யாரையாவது பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இவங்களும் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. நான் வளர்மதியை பற்றி பேசுகிற போது இது போன்ற கேள்விகள் வரும் என்பதால் நான் என்ன பண்ணு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நம்ம தனி மனித அறம் இன்றைக்கு எந்த அளவில் இருக்கிறது, எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது நண்பர்களே. நீங்க நம்ம காலத்துல பாருங்க, நான் ஒரு 5வது 6வது எல்லாம் படிக்கும் போது ஊர்ல திடீர்னு ஒரு சாவு இல்ல ஒரு கல்யாணம்னா ஸ்கூலுக்கு லீவ் போட முடியாது, பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும், பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க. இன்னைக்கு மாதிரி செல்போன் கிடையாது, போனே கிடையாது. நம்ம ஸ்கூல்ல இருந்து வருவோம், பக்கத்து வீட்டு அத்தை சொல்வாங்க, ஏன் உங்க ஊர்ல யாரோ செத்து போயிட்டாங்களாம், அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, இங்க இருக்க சொன்னாங்க, நம்ம அங்க இருப்போம். அடுத்த நாள் அம்மா ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களை பார்க்க முடியும். என் பிள்ளை வந்துச்சா, சாப்பிட்டுச்சா, படிச்சுச்சா, ஸ்கூலுக்கு போனா, எதுவும் கேட்க முடியாது. அம்மா நம்பினாள், என் பிள்ளை பக்கத்து வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும் என்று என் அம்மா நம்பினாள். அதே மாதிரி பக்கத்து வீட்டு பிள்ளைங்க ஊருக்கு போகும்போது நம்ம வீட்டுல விட்டுட்டு போனாங்க, உண்டா இல்லையாங்க, யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு போகும்போது, சாவுக்கு போகும்போது விட்டுட்டு போனாங்களே, பக்கத்து வீட்டுல தானே நம்ம வளர்ந்தோம். இன்னும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, காலாண்டு தேர்வு பிள்ளைக்கு மகளுக்கு, பையன் 10வது பரிச்சை அப்படின்னா அவனுக்கு லீவு கிடையாது, அந்த ஒரு வாரம் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு சொந்தக்காரங்க வீட்டுல கூட நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போறதுக்கான சூழல் இல்ல இல்ல, உறவினர்கள் வீட்டுல கூட பிள்ளைங்களை விடுறதுக்கான சூழல் இல்ல இல்ல. தெருவுல விளையாடிட்டு இருப்போம், பக்கத்து தெருவுல விளையாடுவோம், 9 மணி ஆனோன்னு எங்க போனா இன்னும் காணோம், என்ன சொல்லுவாங்க வீட்டுல, எங்க போயிட போறா, வந்துருவாம்பாங்க. அன்றைக்கு என் அம்மா நம்பினாள், இந்த சமூகம் நல்ல சமூகம், என் பிள்ளை பத்திரமாக வந்து சேர்வாள் என்று இரவு 9 மணிக்கு கூட என் அம்மா நம்பினாளே. இன்றைக்கு என் பிள்ளைக்கு அந்த சூழல் இருக்கிறதா? இல்லையேங்க, இல்லையே. எனக்கு என்ன தெரியுமா, நான் வளர்ந்தது போல அந்த ஒரு சூழல், நான் பாதுகாப்பாக இருந்தேன் இல்லையா, அந்த ஒரு சமூகம் எப்ப வரும்? இந்த மதுரையில திருமங்கலத்துல புள்ள 9th படிக்கிற புள்ள மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க, ஆசிட் ஊத்துறாங்க ஒரு பக்கம், 4 வயது 5 வயது பெண் பிள்ளைகள் எல்லாம் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். எனக்கு அத்தனை வேதனையாக இருக்கிறது நண்பர்களே. எல்லோரும் குடும்பத்தில இருந்தானே வந்திருக்கிறாங்க அந்த பசங்க. இங்கே ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்களிடம் நான் கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுங்கள். உன்னுடைய வார்த்தையாலோ செயலாலோ உன் வாழ்வில் ஒரு முறை கூட எந்த பெண்ணுக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். கைத்தட்டின 3 பேருக்கு நன்றி. தனி மனித அறத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சிவகுமாரினுடைய அகரம் அறக்கட்டளையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்தபோது ரஜினி என்கிற ஒரு மாணவன், மாவட்டத்தில் முதலாவதாக வந்தவன், அவன் ஒரு பேட்டி தருகிறான், நான் கல்லூரியில் சேர்வதற்கு எனக்கு 5000 ரூபாய் தேவைப்படுகிறது, ஆனால் 5000 ரூபாயை செலுத்தக்கூடிய நிலையில் என் அப்பா இல்லை, யாராவது உதவி செய்தால் நான் கல்லூரியில் சென்று படிப்பேன் என்று அந்த சிறுவன் கொடுத்த பேட்டி பேப்பர்ல வருது.
நடிகர் சிவகுமாரின் அகரம் அறக்கட்டளை, சூர்யா அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற அந்த அறக்கட்டளை அந்த மாணவனை அழைக்கிறாங்க. நிறைய மாணவர்களுக்கு படிப்பதற்காக நிதி உதவி செய்யக்கூடிய விழா அது. அந்த விழாவிற்கு அந்த ரஜினி என்கிற மாணவன் வந்திருக்கிறான். மேடையிலே அவனை அழைக்கிறார்கள். வரம் கவரை கொடுக்கறாங்க. நீ கல்லூரியில் சேர்வதற்காக கேட்ட 5000 ரூபாய் நீ காலேஜில் போய் சேர்ந்துக்கோ. அந்த மாணவன் அதுவரை பரிசு வாங்கிய பணம் வாங்கிய மாணவர்கள் அத்தனை பேரும் மேடைக்கு இப்படி வந்தாங்க, கவரை வாங்கினாங்க, திரும்பி போனாங்க. மைக் இந்த பக்கம் இருந்தது. அந்த மாணவன் திரும்பி போகாம இப்படி வந்தான். நேரம் மைக்கு கிட்ட வந்து நின்னு சொன்னான். அந்த மாணவன் சொன்னான், நான் என்னுடைய படிப்பிற்கு 5000 ரூபாய் தேவை என்று சொன்ன உடனேயே வேறு ஒருவர் அந்த செய்தித்தாளை தொடர்பு கொண்டு என்னுடைய முகவரி வாங்கி அந்த பணத்தை எனக்கு தந்து விட்டார். அதனால் இந்த பணம் எனக்கு வேண்டாம். இதை வாங்க நான் வராமல் இருந்திருக்கலாம். எனக்கு தான் பணம் கிடைச்சிருச்சு, நான் வராமல் இருந்திருக்கலாம். ஆனா ஏன் வந்தேன் தெரியுமா? என் கிளாஸ்ல பிளஸ் டூ படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு தாவணிய தச்சு தச்சு தச்சிருக்கா, அவளுக்கு இந்த 5000 கொடுங்களேன், புது தாவணி வாங்கி போட்டுக்கட்டும். என்ன மனுஷங்க, என்ன மனுஷன் அந்த பையன். 5000 ரூபாய் என்பது அவனுக்கு எவ்வளவு பெரிய பணம். அத்தனை நேர்மையாக வந்து எனக்கான பணம் கிடைத்து விட்டது. ஆனாலும் நான் ஏன் வந்தேன் தெரியுமா? இன்னொரு சகோதரி என் வகுப்பில் கிழிந்த தாவணியை அணிந்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு இந்த பணத்தை கொடுப்பீர்களா என்று கேட்டானே. அவன மாதிரி ஆட்கள் தாங்க தலைவனா வரணும். பிசுராந்தையரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். பிசுராந்தையார் யாரு? நட்புக்கு உதாரணம் எனக்கு சொல்றேன், வச்சுக்கோங்க. பிசுராந்தையார்னா என்ன தெரியுமா? ஒரு அரசன் எப்படி வரி வசூலிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொன்னவன், அதை சொல்லுங்க. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு அது நமக்கு தேவையில்லை, அது அப்புறம் பேசிக்கலாம். நட்புக்கு நிறைய உதாரணம்லாம் இருக்கிறாங்க. பிசுராந்தையார் யார் தெரியுமா? புறநானூரிலே அவன் ஒரு பாடலை சொல்கிறான் நண்பர்களே, 184வது பாடல். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, மா நிறைவு இல்லதும் பல்நாக்கு ஆகும், 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே, வாய் புகுவது அனினும் கால் பெரிது கெடுக்கும் என்று புறநானூற்றிலே எழுதினான் பிசுராந்தையார். அதன் பொருள் என்ன தெரியுமா? கொஞ்சம் நிலம் இருந்தா கூட அதுல விளைஞ்ச அரிசியை எடுத்து கவளமா உருட்டி யானைக்கு கொடுத்தா ரொம்ப நாளைக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா அந்த யானை 100 ஏக்கர் நிலமா இருந்தாலும் நானே சாப்பிடுவேன்னு வயல்ல இறங்குச்சுன்னா அது வாய்க்குள்ள போறதை விட கால பட்டு சிதையிற நெற்பயிர் தான் அதிகமாக இருக்கும் என்று பிசுராந்தையார் புறநானூர்ல எழுதுகிறார். அது போல ஒரு அரசன் என்பவன் மக்களை வற்புறுத்தி வழியை கொடுத்து வரி வசூலித்தான் என்று சொன்னால் அந்த நிலம் அழிவது போல அந்த நாடு அழியும் என்று பிசுராந்தையார் எழுதுகிறார். நானும் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அவர் பேசுகிற போது சொன்னார், பேருந்து கட்டணத்தை எல்லாம் உயர்த்தி விட்டார்கள், மக்கள் தான் பேருந்திலே போகிறார்கள், அதனால் பேருந்து போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இருப்பதால் அவர்கள்தான் இந்த சுமையை ஏற்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள். நியாயம்தான். அமைச்சர்கள் யாரும் பஸ்ல போறதில்லை, மக்கள் தான் போறோம், அதனால மக்கள் அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிறோம். நீங்கள் பேருந்து கட்டணத்தை ஏற்றியதில் எந்த தவறும் இல்லை, நஷ்டத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம். டாஸ்மாக் நல்ல லாபத்துல போகுது. குடிக்கிறது பூரா என் சித்தப்பனும் மாமனும் தான் குடிக்கான். அந்த லாபத்தை எங்களுக்கு பங்கு போடு கொடுங்க, அந்த லாபத்தை வச்சு இந்த நஷ்டத்தை அடைச்சுக்கிறோம். ஏயா, நஷ்டத்தை மட்டும் மக்களுக்கு கொடுப்பாங்களா, லாபத்தை கொடுக்க மாட்டாங்களா என்று இயக்குனர் கருப்பழனியப்பன் கேட்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவருடைய பெயரை நான் சேர்த்துக் கொள்கிறேன். நம்மளால வழக்கு கேசு சிறை தண்டனை அலைய முடியாது. அப்புறம் கூப்பிடுறவங்களும், நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறவங்களும் இந்த அம்மாவை கூப்பிட்டா அது பெரிய தலைவலி கேஸ் ஆயிடுமா அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால பிசுராந்தையார் சொல்கிறார் பாருங்கள், புறநானூற்றில் 184வது பாடலில் ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வரி வாங்க வேண்டும் என்று உலகத்திற்கு சொன்னான். நண்பர்களே, இலக்கியம் நமக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த ரஜினின்ற மாணவனை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, 5000 ரூபாய்க்கு கூட ஆசைப்படாதவன் அவன். மாவீரன் அலெக்சாண்டர், அலெக்சோ என்கிற கிரேக்க சொல்லுக்கு தற்காத்துக் கொள்பவன் என்று பெயர். 30
பத்து வயசுலேயே எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நாள்ல நம்ம சாக போறோம். ஒரு 28 நாள் படுத்த படுக்கையா இருக்கிறான். இதுக்கு மேல உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. செலியூக்கஸ் என்கிற வீரனை அழைத்து அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஒரு உதவி செய்வாயா செலியூக்கஸ், ஒரு உதவி செய்வாயா, என்னை புதைக்கும் போது என் கல்லறையில் கைகள் வெளியே இருக்கும்படி புதைத்து விடு. அந்த கல்லறையில் உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் கடைசியில் வெறும் கையோடுதான் போனான் என்று பொறித்து வைப்பாயா செலியூக்கஸ் என்று அலெக்சாண்டர் கேட்டானே. இதையெல்லாம் படித்த பிறகும் ஏங்க நம்ம தலைமுறைக்கு இவ்வளவு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம்? மார்க்கோ போலோ எழுதுகிறார், இந்தியாவிற்கு வந்த பயணி மார்க்கோ போலோ என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? இந்தியாவை பற்றி, நான் இந்தியா முழுக்க பயணம் செய்தேன், ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இந்திய மன்னர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் அவர்களுடைய வாரிசுகள் தன் தந்தை சேர்த்த சொத்தை எடுக்கக்கூடாது என்பதில் மிக திடமாக இருக்கிறார்கள் என்று மார்க்கோ போலோ எழுதினார். எழுதியிருக்கிறாருங்க, நம்ம நாட்டுக்கு வந்தவர். இன்னைக்கு வந்துட்டு போறவங்க என்னங்க எழுதுவாங்க? மார்க்கோ போலோ எழுதுகிறார். அப்படி இந்திய மன்னர்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அவங்களுடைய வாரிசுகள் எங்க அப்பா சொத்துல இருந்து நான் எடுக்க மாட்டேன் திடமா இருந்தாங்களாம். இன்னைக்கு வாரிசுகளுக்காக தான் ஊழலே நடக்குது இல்ல? அப்படி இருந்த நாடு இந்த நாடு. நான் ஒரு 2 செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எஸ்ரா அவர்கள் தாஜ்மஹாலை பற்றி பேசினார், அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். தாஜ்மஹாலை பற்றி நினைக்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு பாடல் வரி நினைவிற்கு வரும். நண்பர்களே, பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா? என்னன்னா, ஆண்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் உங்களை சொல்லல, நீங்களும் நல்ல ஆண்கள். ஆண்கள் காதல்ல ஒரு காதலின் சின்னம் அப்படின்னு தாஜ்மஹாலை கொடுத்துருக்காங்க. ஆமா, ஷாஜகான் தான் கட்டினாரு. பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா, இப்படி ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாஜ்மஹால் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் ஷாஜஹான். ஒரு நினைவு சின்னம் தன்னுடைய மனைவிக்கு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்கான வரைபடத்தை, எப்படி அந்த கட்டிடம் இருக்கணும்ன்ற வரைபடத்தை தயாரிப்பதற்காக ஹிரின் என்பவனை வர சொல்கிறான். ஹிரினை பார்த்து சொன்னான் ஷாஜகான், என் மனைவியை பறிகொடுத்து விட்டு நான் இருக்கிறேன், என்னுடைய துக்கத்தை பிரதிபலிப்பதாக அந்த கட்டிடம் இருக்க வேண்டும். அதை பார்க்கிறப்பவே அது ஒரு சோகத்தில் உருவான கட்டிடம், மீளவே முடியாத துயரத்தை நினைவுபடுத்துவதாக அந்த கட்டிடம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வரைபடத்தை தயார் செய்து கொண்டு வா என்று ஹிரினிடம் சொன்னான் ஷாஜகான். ஹிரின் தினமும் வரைஞ்சு ஒன்னொன்னா கொண்டு போய் கொடுத்தான். ஷாஜகான் வேணாம்னு சொன்னவன் ஒரு நாள் ஹிரினை பார்த்து சொன்னான், உனக்கு ஒரு நாள் தான் டைம், உனக்கான நேரம் ஒரு நாள். நாளை என்னுடைய துக்கத்தை துயரத்தை என் மனைவியின் மீதான பிரிவை வெளிப்படுத்துவதான ஒரு வரைபடத்தை நீ தயார் செய்து கொண்டு வராவிட்டால் உன் தலையை துண்டிப்பேன். ஹிரின் வீட்டிற்கு வந்தான். அவனுடைய காதல் மனைவி திலோத்தி அவளிடம் வருத்தப்பட்டு சொன்னான், ஷாஜகான் இப்படி சொல்லிவிட்டார் அன்பே, நாளை நான் சரியாக ஒரு வரைபடத்தை தராவிட்டால் என் தலை துண்டிக்கப்படுமா? திலோத்தி என்ன செய்தால் தெரியுமா? ஒரு கடிதம் எழுதி வைத்தால் ஹிரினுக்கு. அன்பே ஹிரின், ஷாஜகானுடைய துக்கத்தை நீ உணர வேண்டும் என்றால் உன் மனைவியை நீ பிரிய வேண்டும். அதனால் மலை உச்சியிலிருந்து குதித்து நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். அந்த சோகத்தோடு ஒரு கட்டிடத்திற்கான வரைபடத்தை வரைந்து கொண்டு போ என்று சொல்லிவிட்டு திலோத்தி இறந்து போனால் அந்த துக்கத்தில் ஹிரின் வரைந்ததுதான் தாஜ்மஹாலின்கான வரைகலை. பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா? வரலாற்றை சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு. திலோத்தி என்கிற பெண் உயிரை கொடுத்து உருவானதுதான் இன்றைக்கு அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தாஜ்மஹால். அவர் பேசும்போது சொன்னார், எத்தனை கட்டிடங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்கள் என்று. போன மாசம் தெரியாதனமா திருமலை நாயக்கர் மஹாலுக்கு போயிட்டேங்க, தெரியாதனமா போயிட்டேன். எத்தனை தூண் இருக்கோ அத்தனை தூண்லையும் அவன் பேரை பொறிச்சு வச்சிருக்கான். இதில் ஒரு வசந்த மண்டபம்னு ஒன்று இருக்குது, போனால் கொட்டை எழுத்தில் 10 தடவை. நீங்கள் அடுத்த முறை இதுக்காவது திருமலை நாயக்கர் மஹாலில் போய் நான் சொன்னது இருக்கான்னு பாருங்க. நான் சாதிக்க பிறந்தவள் 10 தடவை ஒரு தூணில் இருக்கு. நீ சாதிச்சுனா வரலாறு உன் பேரை எழுதி வைக்கும்.
திருமலை நாயக்கன் மகள் தூண்லையாமா போய் நான் சாதிக்க பிறந்தவள்னு எழுதுவேன். ஒரு தூண்ல கூட கிறுக்காம இல்லைங்க, எனக்கு அத்தனை வருத்தமாக இருந்தது. திருமலை நாயக்கர் மகால நீங்க உள்ள போனீங்கன்னா எத்தனை தூண்கள் இருக்கிறதோ அத்தனை தூண்ல எனத்தையாவது எழுதி வச்சிருக்கிறான். அவங்க அம்மாவை திட்டணுமா, அப்பாவை திட்டணுமா, காதலியை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாமனாரை திட்டணுமா, மாமியாரை திட்டணுமா, ஒரு ஹார்ட் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி. சித்தனை வாசல் போயிருந்தேன், அதுல ஒண்ணுமே இல்லைங்க. சித்தனை வாசல் ஓவியத்தை பற்றி நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நான் அத்தனை ஆச்சரியப்பட்டேன், என்றாவது ஒரு நாள் சித்தனை வாசல் ஓவியத்தை பார்த்து விட மாட்டோம்னு. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உதிர்ந்து போயிருக்கு, எல்லாமே உதிர்ந்து போயிருக்கு. ஊருக்கு நல்லது சொல்வேன்னா என்ன தெரியுமா, இது மாதிரி போற இடங்கள்ல குறைந்தபட்சம் கையை கட்டிட்டு இருங்க, அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்யற நல்லது. எதையுமே இந்த நாட்டினுடைய அடையாளம், இந்த நாட்டினுடைய பெருமை என்று இருக்கிற எதையுமே நாம் காப்பாற்றி வைக்கவில்லையே என்கிற ஆதங்கம் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. நாடு எப்படி இருக்குன்றத சொல்றேன். பிளாஸ்டிக் பை உபயோகிக்க கூடாது, இது வரைக்கும் சரி. ஒரு கடைக்கு போயிருந்தேன், அரசு உத்தரவுப்படி இனிமேல் இங்கு பிளாஸ்டிக் பைகளில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. சூப்பர், கை தட்டின. அதுக்கு கீழே பிளாஸ்டிக் பை வேண்டும் என்றால் 5 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளவும். பிளாஸ்டிக் பைய அரசு தடை பண்ணிருச்சுன்னா பிளாஸ்டிக் பை கொடுக்க மாட்டோம், அது வரைக்கும் சரி. மீறி வேணும்னா 5 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோ. வண்டலூர் ஜூக்கு இப்ப போறவங்களுக்கு தெரியும், கையில வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு தான் நீங்க அந்த வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போகணும். நான் கேட்டேன் அவங்க டிக்கெட் கொடுக்கறவர்கிட்ட, கேட்டேன் ஏன் சார் வாட்டர் பாட்டில் இருந்தா 20 ரூபாய் கொடுக்கணும். அவர் சொன்னாரு, போறவங்க பிளாஸ்டிக் கவர் வாட்டர் பாட்டில்லாம் அங்க போடாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. மான் இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, இஷ்டத்துக்கு போட்டுறாங்க. இந்த விலங்குகள் வாழ்வதற்கான சூழல் இயல் பாதிக்கப்படுறதுனால நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. இப்பெல்லாம் 20 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, நீங்க எடுத்துட்டு போன வாட்டர் பாட்டில திரும்ப வரும்போது காமிச்சிட்டு 20 ரூபாய வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யாரும் பிளாஸ்டிக் குப்பையை உள்ள போடுறது இல்லைன்னு. 20 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குன்னா பத்திரமா கொண்டு வருவோம், இல்லைன்னா அங்கேயே போட்டுருவோம். நிறைய உணவு பற்றி எல்லாம் எஸ்ரா அவர்கள் பேசினார். இன்னைக்கு நம்ம விஷத்தை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பழம் பழுக்க வைக்கிறாங்க, வாழைப்பழத்தை கல்லு போட்டு, மாம்பழம் கல்லு போட்டு பழுக்க வைக்கிறாங்க, தர்பூசணி சிவப்பு கலருக்கு சாயம் செலுத்துறாங்க. எதெல்லாம் கேன்சர் விளைவிக்க கூடியதோ அதை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டில் ஒருத்தருக்கு கேன்சர் சர்வசாதாரணமா இருக்குங்க, நான் பாக்குறேன், சர்வசாதாரணமா வீட்டில் ஒருத்தருக்கு கேன்சர். கேன்சர் வந்தா குணப்படுத்திடலாம், நீங்க பயப்பட வேணாம், கேன்சர் வந்தா குணப்படுத்திடலாம். ஆனா அதுக்கு ஆகிற செலவு நம்ம சக்திக்கு மீறினது பிரச்சனை அதுதான். கேன்சரை குணப்படுத்துவதற்கு ஆகிற செலவு என்பது நம்முடைய சக்திக்கு மீறினது. இப்ப நம்ம என்ன ஆசைப்படுறோம், சீட்லெஸ், எல்லாமே சீட்லெஸ் சாப்பிடணும். வாழைப்பழத்துல கூட விதை இருக்க கூடாது, எதுவுமே மாம்பழத்துல விதை இருக்க கூடாது, சப்போட்டால விதை இருக்க கூடாது. நேற்றைக்கு நான் ஒரு கும்பாபிஷேக விழாவில் பேசினேன் நண்பர்களே, ஈரோட்டில். என்ன தெரியுமா, கும்பாபிஷேகம் நடத்தும் போது பொதுவா கோவில் கோபுரத்துல கலசங்கள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கலசத்துல என்ன இருக்கும் தெரியுமா, கோவில் கோபுர கலசத்துல என்ன இருக்கும் தெரியுமா, நவ தானியங்களை வைத்திருப்பார்கள். நவ தானியங்களை வைத்திருப்பார்கள், உள்ள நெல்லு இருக்கும், எள்ளு இருக்கும், கொள்ளு இருக்கும், நவ தானியங்களை வைத்திருப்பார்கள். ஏன் தெரியுமா, ஒருவேளை இந்த ஊர்ல பஞ்சம் வந்து எல்லாரும் செத்து போலாம், ஒருவேளை இந்த ஊர்ல வெள்ளம் வந்து எல்லாமே அழிஞ்சு போலாம், ஆனால் அடுத்த தலைமுறை விதைப்பதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடக் கூடாது, இந்த விதை நெல்லை எடுத்து அவர்கள் விதைத்து பசியாறிக் கொள்ளட்டும் என்று நினைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். விதை நல்லா வச்சாங்க, அது 12 வருஷம் வரைக்கும் தான் அதோட ஆயுள். நீங்க நெல்ல வச்சுட்டு 20 வருஷம் கழிச்சு விதைச்சா விதையாது, அதனுடைய ஆயுள் 12 வருஷம். அதனாலதான் 12 வருஷத்துக்கு கூட கும்பாபிஷேகம் வச்சோம். கலசத்தை மாத்தும் போது அதுல நவதானியத்தை மாத்துவோம். என்னுடைய சந்ததி, என் பிள்ளைகள், அவர்கள் இந்த விதை நெல்லை எடுத்து விதைத்து சாப்பிடணும்னு நினைச்ச தலைமுறைங்க, நம்ம இன்னைக்கு சீட்லெஸ் சாப்பிடுறோம், சீட்லெஸ் சாப்பிடுறோம். எஸ்ரா அவர்கள், நான் ஒரு தேசாந்திரியாக நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா, ஒரு 2 எழுத்தாளர்களை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு நான் நிச்சயமாக என் பேச்சை நிறைவு செய்கிறேன். எஸ்ரா அவர்கள் ஒரு வீட்டிற்கு நள்ளிரவு நேரத்திலே போய் அந்த வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்டதை எழுதியிருப்பார். சப்பாத்தி அவர் சாப்பிடுகிற போது அந்த பெண் வேகமாக முணங்கினாளாம். நேரம் கிட்ட நேரத்தில் வந்திருக்கிறான் பாரு, இதுல சப்பாத்தி, இத்தனை சப்பாத்தி, நான் என்ன மனுஷியா மாடா,
என்று அவர் எழுதிய அந்த அனுபவத்தை படிக்கிற போது நான் இரண்டு விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒன்று, நேரங்கட்ட நேரத்தில் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. இன்னொன்று, என் வீட்டிற்கு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட வந்தால் இது போன்ற கடின வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன சாப்பிட கொடுப்பீங்க? அது வருகிற நேரத்தை பொறுத்தது. சாப்பாட்டு நேரம் அப்படின்னா எங்க ஹோட்டலுக்கு போகலாம், இல்ல வீட்டுல அரேஞ்ச் பண்ணலாம், இல்ல இல்ல ஒரு ஈவினிங் டைம் அப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கி வைப்பேன் அப்படின்னு. என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வைப்பீங்க? ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் அப்படி வாங்கி வைப்பேன். அவங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, சுமதி ஸ்ரீ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், இனிமே யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு ஸ்நாக்ஸா பப்ஸ் வாங்கி வைங்க. நாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல, பப்ஸா எதுக்கு? அவங்க சொன்னாங்க பாருங்க, இல்ல நீங்க பப்ஸ் வாங்கி வச்சீங்கன்னா சாப்பிடும்போது சிந்து இல்ல, அதுக்கு கூச்சப்பட்டுட்டு அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து தின்னுக்கலாம். என்ன ஒரு ஐடியா பாருங்க. அதனால நீங்களாம் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸ்லயே பப்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். அவங்க எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க, பப்ஸ் வாங்கி வைங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க, எந்த கெஸ்டும் சாப்பிட மாட்டாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. நான் புத்தகங்களை பற்றி பேசுகிற போது சொன்னேன், இலக்கியம் நம்மை பண்படுத்த வேண்டும், நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், நம்மை நெகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் சில நேரங்களில் கோபப்படுவது உண்டு. தனிப்பட்ட முறையில் என் மீது யாராவது என்னை பற்றி ஏதாவது பேசினால் அப்படியே நமக்கு ஒரு அரை சீற்றம் வரும். எனக்கு ஆங்காரமான ஒரு சுமதியாக வருகிற போதெல்லாம் சமீப காலங்களில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஜென் துறவியாக ஆகிவிட்டேன். ஜென் துறவி ஆயிட்டேன். சுரேஷ் கண்ணன் என்கிற ஒரு எழுத்தாளர், என்னுடைய முகநூல் நண்பர், அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். எப்போதுமே நான் வண்ணதாசனாக வாழ ஆசைப்படுகிறேன், ஆனாலும் அவ்வப்போது எனக்குள் இருக்கும் ஒரு வில்ல நடிகர் விழித்துக் கொள்கிறார். அப்படி ஒரு வில்ல நடிகர் விழித்துக் கொள்ளும் போதெல்லாம் அவனை அடக்கி நான் வண்ணதாசனாக வாழ முயற்சிக்கிறேன் என்று சுரேஷ் கண்ணன் ஒரு முகநூல் பதிவு போட்டிருந்தார். அன்றைக்கு முழுக்க நான் அந்த பதிவை திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே யோசித்துக் கொண்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? வண்ணதாசனை படித்தவர்கள் அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டார்கள். நான் கல்லூரி காலங்களில் ஒரு கதை எழுதியிருந்தேன் நண்பர்களே. இன்றைக்கு பிரபல பாடலாசிரியராக இருக்கக்கூடிய லலிதா ஆனந்த் என்பவர் அப்போது நாமுத்துக்குமார் அண்ணனிடம் உதவியாளராக இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணா ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன், என்ன கதைன்னு கேட்டார். அந்த கதையை சொல்லிட்டு சொன்னா, அது ஒரு குழந்தை தண்ணி தொட்டில மூழ்கி செத்து போறது மாதிரியான ஒரு சிறுகதை. எப்படி நான் இருக்க சூப்பரா எழுதிருக்கேன் எல்லாம் அப்படின்னு அவர் சொன்னார். வண்ணதாசனை வாசிச்சிருக்கியா அப்படின்னார். இல்ல, நாமுத்துக்குமார் அண்ணன் எனக்கு வண்ணதாசன் புக் எல்லாம் வாங்கி கொடுத்தார், நான் இன்னும் அதை படிக்க ஆரம்பிக்கல. அப்ப நான் கல்லூரியில எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். கல்யாண் ஜிய படிச்சுட்டு இருக்கியா? அவர் யாரு? அவரும் வண்ணதாசனும் ஒண்ணுதான். சரி, இப்ப எதுக்கு அவரை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? லலிதானந்த் சொன்னார், நீ ஒரு குழந்தை தண்ணீர் தொட்டியில் மூழ்கி இறப்பதன் எழுதியிருக்கல ஒரு கதைய, இப்படி ஒரு காட்சியை வண்ணதாசனால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொன்னார். அதன் பிறகுதான் நான் வண்ணதாசனை வாசிக்க ஆரம்பித்தேன். சுகா அவர்கள் வண்ணதாசனை பற்றி இப்படி எழுதுகிறார் நண்பர்களே, வண்ணதாசனின் கதைகளில் அரசிற்றமெல்லாம் கிடையாது. கொடுமையை கண்டு யாருமே பொங்கியெல்லாம் எழமாட்டார்கள். ஆனால் எதிர்காட்டில் மூச்சு வாங்க சைக்கிள் மிதித்து வருகிற ஒருவர் சோர்வாக நடந்து செல்லும் சக மனிதரிடம், பின்னால உட்காருங்க, கொண்டு போய் இறக்கி விடுதேன் என்று சொல்வார்கள். தன்னை போல் பிறரையும் நினைத்து மதிக்கும் உயர் குணம் வண்ணதாசனுக்கு இயல்பாக அமைந்திருப்பதாலேயே அவரால் அவரது பாத்திரங்களை அத்தனை பிரியமானவர்களாக சிருஷ்டிக்க முடிகிறது என்று சுகா அவர்கள் எழுதுகிறார். வண்ணதாசனை படித்த பிறகு நான் ஏன் சக மனிதர்கள் மீது கோபம் கொள்கிறேன், எனக்கு ஏன் ஆத்திரம் வருகிறது, நான் ஏன் அவர்களை பற்றி எல்லோரிடமும் புலம்புகிறேன் என்றெல்லாம் நான் யோசித்து பார்த்து, நான் கிட்டத்தட்ட ஒரு ஜென் துறவியாக இன்றைக்கு மாறியிருப்பதற்கு காரணம், நான் படித்த அந்த புத்தகங்கள் என்னை கொஞ்சமாவது பக்குவப்படுத்தி இருப்பதாக நான் நம்புகிறேன். சுகா வண்ணதாசனை பற்றி சொல்வது போல, நான் எதிர்காட்டில் முச்சிறைக்க சைக்கிள் மிதித்துக் கொண்டு வருகிற போது நடந்து போகிற ஒருவனை உங்களையும் ஏத்திட்டு போறேன், கூட வரீங்களா என்று கேட்கிற அந்த மனம் எனக்கு வாய்த்தால் போதும், அது உங்களுக்கும் வர வேண்டும் என்பதால் தான் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். முடிந்தவரை நாம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க முயற்சிப்போம், நல்லவர்களாக இருக்க முயற்சிப்போம், நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக, நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஆசிரியராக, நல்ல குடிமகனாக, என்னென்ன பொறுப்புகள்லாம் நமக்கு இருக்கிறதோ அது அத்தனையிலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லவங்களா இருப்போம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் பேசுங்கள், உங்கள் நண்பர்களிடம், உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுங்க. இந்த நாட்டில்
எப்ப பார்த்தாலும் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்கிறது, கொதிக்கிறோம், நம்ம கோபப்படுறோம், திட்டுறோம், வருந்துறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு மனிதன் கொல்லப்படுகிற போது செல்ஃபி எடுத்து புகைப்படம் போடுகிற அவர்களை விட இப்படி பண்ணிட்டானே பாவி பைய போய் காப்பாத்தி இருக்கிறாளாமே என்று ஏங்குகிற, புலம்புகிற, மனதில் ஈரம் வற்றாத மனிதர்களாகிய உங்களை நான் மிகவும் நம்புகிறேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைக்கும் போது இந்த உலகில் நாம் அன்பை விதைக்கலாம். இந்த உலகம் வாழ்வதற்கு ஏற்ற உலகமாக, நம் பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை கொண்டதாக இந்த சமுதாயம் மாறும் என்கிற காரணத்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லவங்களா இருப்போம். அதைத்தான் உங்களிடம் சொன்னேன். ஊருக்கு நல்லது சொல்லி இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல, நீங்கள் யாரேனும் என்னிடம் சிஷியாக சேர விரும்பினால் நாளையே வந்து தொடர்பு கொள்ளலாம். முன்பதிவு இன்று இரவே தொடங்குகிறது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.